நற்பவி 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 அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மீனா பொண்ணு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரியாணி இலையை வைத்து ஒரு சில பரிகாரங்கள் எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம் பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த பரிகாரங்களை சந்தேகத்துடன் மட்டும் செய்து விடாதீர்கள் நீங்கள் செய்யவில்லை என்றால் கூட பரவாயில்லை ஆனால் சந்தேகத்துடன் செய்தீர்களானால் இந்த பரிகாரம் நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்காது அதனால் சந்தேகம் இல்லாமல் மனதில் முழு நம்பிக்கையோடு இதை செய்ய தொடங்குங்கள் இதை எப்படி செய்வது என்பது பற்றி இப்பொழுது தெளிவாக பார்க்கலாம் முதலில் பிரியாணி இலைக்குரிய ஆற்றலை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நம்ம வீட்டில் உணவிற்கு பயன்படுத்தும் பிரியாணி இலை அல்லது பிரிஞ்சி இலை பல உன்னதமான ஆற்றல்களை கொண்டதாகும் இந்த இலையின் பூர்வீகம் அல்லது இந்த இலை ஆதி காலத்தில் பரவலாக பயன்படுத்தப்பட்ட இடம் கிரேக்கம் கிரேக்க கடவுளான அப்போலோ இந்த இலையை பயன்படுத்தி வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிறது இந்த இலை சூரியனின் தன்மையே அதிகமாக கிரகிக்கக்கூடியது சூரியன் என்பவர் மனிதனுக்கு ஆத்மக்காரனாக கருதப்படுகிறார் இந்த இலையை நாம் அதிகம் பயன்படுத்தினால் ஆன்ம பலம் அதாவது எதையும் எதிர்த்து முன்னேறும் மன உறுதி வாய்க்கப்பெறும் கிரேக்க கடவுளான அப்பலோ ஒரு சூரிய கடவுள் என்பதும் எதிர்ப்புகளை தகர்க்கிற தன்மை உடையவர் என்பதும் எங்கும் குறிப்பிடத்தக்கது இந்த இலையை பயன்படுத்தி நாம் ஏராளமான பயன்களை பெறலாம் இந்த இலையை படுக்கும்போது தலையணைக்கு கீழ் வைத்து தூங்கினால் நல்ல உறக்கமும் காலையில் எழும்போது தெளிவான மனநிலையும் வரும் இந்த இலையானது மூன்றாவது கண் மற்றும் மணிப்பூரக சக்கரத்தோடு தொடர்புடையது எனவே இந்த இலையை கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஏதாவது சங்கல்பம் செய்தால் அது நிச்சயம் நடக்கும் இந்த இலையை எரிப்பதால் வரும் புகை உடல் மற்றும் மன நலத்திற்கு மிகவும் ஏற்றது வீட்டில் இந்த புகை தீய சக்திகளை எதிர்மறை சக்திகளை விரட்டிவிடும் நம்மிடம் உள்ள மாற்ற முடியாத பழக்கங்கள் தீய குணங்கள் போன்றவற்றை மாற்ற வேண்டும் என்றால் இந்த இலையை பின்வருமாறு நீங்கள் பயன்படுத்தினாலே போதும் உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும் இந்த இலையில் உங்களுடைய எந்த குணம் மாற வேண்டும் என்பதை நீங்கள் எழுதி அதை நீங்கள் நான் இப்பொழுது சொல்வது போல செய்தீர்களானால் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் சந்தேகத்துடன் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது பிரியாணி இலையில் நம்முடைய கோரிக்கைகளை எழுதினால் அது பழிக்குமா எல்லாரும் சொல்வது உண்மையா சோதித்துப் பார்க்கலாமா என்று சந்தேகத்தோடு இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது முழு நம்பிக்கையோடு பிரியாணி இலையில் எழுதினால் நிச்சயம் நடக்கும் என்ற தீர்மானத்தோடு இந்த பரிகாரத்தை செய்தால் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக ஒரு சில நாட்களிலேயே ஈடேறி பிரியாணி இலையை சரியான முறையில் பரிகாரத்திற்கு எப்படி பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை காலையில் அல்லது மாலையில் அல்லது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் இது உங்களுடைய விருப்பம்தான் முதலில் ஒரு பிரியாணி இலையை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பிரியாணி இலை மடிந்தோ அல்லது கிழிந்தோ இருக்கக்கூடாது முழு பிரியாணி இலையை தான் இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதில் உங்களுடைய நியாயமான ஆசைகளை எழுத வேண்டும் எடுத்துக்காட்டிற்காக நிறைய கடன் உள்ளது என்றால் உங்களுடைய கடன் தொகை எவ்வளவு அதை நீங்கள் அந்த பிரியாணி இலையில் எழுதி எடுத்துக்காட்டிற்காக ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் கூடிய சீக்கிரத்திலேயே அடைய வேண்டும் என்று பிரியாணி இலையில் எழுதி அந்த பிரியாணி இலையை பீரோவுக்குள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்து விடுங்கள் பீரோவில் வைத்து அந்த இலையை ஏழு நாட்கள் கழித்து எடுத்து நெருப்பில் பொசுக்கி விட வேண்டும் நெருப்பில் பொசுங்கிய சாம்பலை காற்றோடு காற்றாக கலந்து விட்டு விடுங்கள் இல்லை என்றால் தண்ணீரில் கரைத்து விடுங்கள் மீண்டும் புதிதாக ஒரு இலையை எடுத்து கடன் அடைய வேண்டும் என்று எழுதி உங்களுடைய பீரோவுக்குள் வைக்க வேண்டும் ஏழு நாட்கள் கழித்து மீண்டும் அந்த இலையை எடுத்து நெருப்பில் எரிக்க வேண்டும் உங்களுடைய கடன் அடையும் வரை கோரிக்கை நிறைவேறும் வரை இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை கூடிய விரைவிலேயே நிறைவேறும் இது மிகவும் உண்மை இந்த பரிகாரத்தின் நம்பிக்கை பணப்பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி திருமணம் நடக்க வேண்டும் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் இரவில் நல்ல தூக்கம் வர வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் நிலம் வீடு வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் நிலம் விற்க வேண்டும் வீடு விற்க வேண்டும் இப்படி எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அதை நீங்கள் எழுத வேண்டும் பின்பு ஏழு நாட்கள் பிறகு அந்த இலையை எரித்துவிட வேண்டும் இதுதான் இந்த பரிகாரத்தின் விதிமுறை உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் எழுத வேண்டிய வரிகளை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் வைக்கக்கூடிய இடங்களை மாற்ற வேண்டும் எடுத்துக்காட்டாக திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை பாக்கிய வேண்டும் சொத்து சுகம் வாங்க வேண்டும் என்றால் கோரிக்கைகளை பிரியாணி அலையில் எழுதி பூஜை அறையில் வைக்க வேண்டும் நல்ல தூக்க வர வேண்டும் என்றால் நல்ல தூக்கம் வர வேண்டும் என்று எழுதி பிரியாணி இலையை எடுத்து மெத்தைக்கு அடியில் வைத்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றால் அந்த பிரியாணி இலையை குழந்தைகள் படிக்கும் அறையில் அல்லது புத்தகத்தோடு சேர்த்து வைக்க வேண்டும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர வேண்டும் என்றால் அந்த பிரியாணி இலையை கணவன் மனைவி புகைப்படத்துடன் சேர்த்து வைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று எழுதியிருந்தால் அந்த பிரியாணி இலையை உங்களுடைய சர்டிபிகேட் அண்டு ரெசியூம் இருக்கும் இடத்தில் வைக்க வேண்டும் வெறும் பிரியாணி இலையை வைக்காதீர்கள் அந்த பிரியாணி அலையில் கோரிக்கைகளை எழுதி அதன் பின்பு அந்த இடத்தில் வைக்க வேண்டும் ஏழு நாட்கள் கழித்து மீண்டும் அந்த பிரியாணி அலையை நெருப்போடு எரிக்க வேண்டும் எரித்த சாம்பலை தண்ணீரிலும் கரைக்கலாம் காற்றிலும் கலந்து விடலாம் அதோடு மட்டுமல்லாமல் மாற்ற முடியாத பழக்க வழக்கங்கள் தீய குணங்கள் போன்றவை மாற வேண்டும் என்றால் இந்த இலையில் அந்த குணங்களை பேனாவால் எழுதி அதை நீங்கள் ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தீபத்தில் எரித்துவிட வேண்டும் இப்படி செய்தீர்களானால் நாளடைவில் அந்த குணங்கள் உங்களிடமிருந்து விடுபடுவதை நீங்கள் உணரலாம் மேலும் நீங்கள் விரும்புகிற செயல்கள் விரைவாக நடக்க வேண்டும் என்றால் கூட அந்த செயலை இந்த இலையில் தெளிவாக எழுதி இருபத்தி ஓரு நாட்கள் நெய் விளக்கில் எரித்து அதன் புகையை நுகர்ந்து அதன் சாம்பலை நம்முடன் வைத்துக்கொண்டால் அந்த செயல்கள் அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் இந்த இலையை பொடி செய்து தண்ணீர் மற்றும் பன்னீரில் கலந்து வீடு முழுவதும் தெளித்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதாகவும் மற்றும் நேர்மறை எண்ணத்துடன் இருக்கும் பட்சத்தில் அந்த கோரிக்கைகள் நிச்சயம் பளிக்கும் அதை விட்டுவிட்டு நீங்கள் தூங்கி எழுந்தவுடன் கூரையை பிச்சு கொண்டு பணம் கொட்ட வேண்டும் தூங்கி எழுந்தவுடன் என் கைகளில் கோடி ரூபாய் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் விதண்டாவதமாக செய்து பார்க்கக்கூடாது அதோடு மட்டுமல்லாமல் தூய்மையற்ற மனதோடும் கெட்ட எண்ணத்தோடும் இந்த பரிகாரத்தை செய்தீர்களானால் இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் பலன் கொடுக்காது அதற்கு பதிலாக எதிர்மறை ஆற்றல்களை தூண்டிவிட்டுவிடும் அதனால் மிகவும் கவனமாக செய்யுங்கள் அடுத்ததாக தொழில்நுட்ப வசதிகள் வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு மன அழுத்தமும் வளர்ந்து கொண்டுதான் வருகின்றது என்று கூறினால் அது பொய்யாகாது பகலில் வேலை செய்துவிட்டு இரவில் தூங்கும் காலம் மறைந்து இரவில் முழுவதும் வேலை செய்து பகல் பொழுதில் தூங்கும் நேரம் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது மன அழுத்தத்தை கொடுக்கும் இந்த வாழ்க்கை முறைக்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட வேலைக்கு எவ்வளவுதான் ஊதியம் பெறப்பட்டாலும் இரவு தூக்கத்தை இழப்பதற்கு அது சமமாகாது இரவு தூக்கத்தை இழந்துவிட்டு மன அழுத்தம் என்று கூறி மன அமைதியை தேடி ரிலாக்ஸ் செய்ய வேண்டும் என்று காரணத்திற்காக மசாஜ் சென்டர் மற்றும் தேவையில்லாத இடங்களுக்கு சென்று நீங்கள் தேவையில்லாத கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகின்றீர்கள் இனி உங்களது மனதை அமைதிப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட வழிகள் எல்லாம் தேவையில்லை ஒரு சுலபமான இயற்கையான வழிமுறை பற்றி தான் இப்பொழுது நான் உங்களுக்கு போகிறேன் உங்கள் வீட்டில் பயன்படுத்தப்படும் இலை வெறும் சமையலுக்கு ருசியை மட்டும் கொடுக்கவில்லை அல்லது நறுமணத்தை மட்டும் வீசவில்லை உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் தான் அது உறுதுணையாக இருக்கின்றது இந்த பிரியாணி அலையானது மன அழுத்தத்தை குறைக்கின்றது என்பதை ரஷ்யாவில் கென்னடி என்ற ஆராய்ச்சியாளர் கண்டுபிடித்துள்ளார் இதற்கு நீங்கள் பத்து பிரியாணி அலையை ஒரு பாத்திரத்தில் போட்டு நெருப்பை மூட்டி பற்ற வைத்து விடுங்கள் பதினைந்து நிமிடங்களுக்கு அந்த பாத்திரத்தை ஒரு அறையினுள் வைத்துவிட வேண்டும் அந்த இலைகள் எரியும் போது அதன் நறுமணமும் புகையும் அந்த அறை முழுவதும் பரவிவிடும் பின்பு அந்த அறைக்குள் நீங்கள் வசிக்கும் போது அந்த இலையின் நறுமணம் கலந்த வாசனையை சுவாசிக்கும் போது மன அழுத்தமானது குறைக்கப்படுவதாக இந்த ஆராய்ச்சியின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மனித உடலில் மன அழுத்தத்தை உருவாக்கும் ஹார்மோன்கள் இந்த நறுமணத்தின் மூலம் கடத்தப்படுகின்றது சந்தோஷத்தை கொடுக்கும் நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுகின்றது இப்படி நறுமணமான சூழ்நிலையில் நம் மனது அமைதி அடையும் போது மன அழுத்தம் தானாகவே குறைந்து விடுகின்றது இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் கொடுங்க மற்றும் இன்னும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்னு கொடுங்க அப்போ தான் என்னுடைய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்